ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் வந்து ஒரு 8 ஐம்பன் சிலங்களை எங்கள் ஐஜி திரு பொன்மாணிக்கல் அவங்க ரிசீவ் பண்ணாங்க. அந்த புக்கை கடத்தி அந்த கோயில்கள் 3 கோயிலில் வந்தவாசியிலேருந்து 2 கோயில், ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கோயிலேருந்து 3 கோயிலில் 8 சிலையை கடத்தி புக்கைக்காக கொண்டு போகும்போது அந்த சிலையை கைப்பற்றினாங்க. அது தொடர்ச்சியாக அந்த விசாரணையில் அந்த கோயில் அந்த 3 கோயில்களில் அந்த சிலைகள் திருடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வந்து 18 அக்யூஸ் இன்வால்வ், அந்த அந்த அபன்ஸ் பண்ணல 18 அக்யூஸ், ஏற்கனவே ஒரு 16 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து இவர் தான் A1, இதுதான் அந்த வழக்கில் முதன்மை குற்றவாளி. இவர் தான் ஒரு 3 வருஷமாக தலைவர் முறையாக இருந்தார். அவரை வந்து ரகசிய தகவலில் இன்றைக்கு காலையில் கைது செஞ்சோம். இவர் வந்து இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் கோர்ட் சென்னை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் AB மனு தாக்கல் செய்து அந்த மனுக்கெல்லாம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதனால் அவர் வந்து சேலம், இன்னும் கோயம்புத்தூர், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலைமறைவாகவும் அடைஞ்சிட்டு இருந்தார். திருப்பி வந்து அதனால் அவரை கைது செய்யல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. நேற்று ரகசிய தகவலில் அவர் வரும்போது இன்னைக்கு காலையில் அவரை அரெஸ்ட் செஞ்சு ரிமாண்ட் போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். மாஸ்டர் அவர்கள் அவரை வந்து 4-7 வரைக்கும் 15 நாட்கள் ரிமாண்ட் கொடுத்துருக்காரு. குமார் அண்ட் ஜெயக்குமார் காவாங்கரை குழல் சென்னையில் அவர் அரெஸ்ட் பண்ணுவார். ஒரு 80 கோடி இருக்கு சார், சுமார் 80 கோடி இருக்கு. அந்த சென்னையில் இப்போ எங்கே சார் இருந்துச்சு? அந்த கோயிலேருந்து கோர்ட்டில் அப்டேட் ஃபைல் பண்ணி வழிபாட்டுக்காக திருப்பி நாங்கள் அதை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெயில் தேட்டில் அந்த சிலை வந்து கோர்ட்டில் போலீஸ் போடுவாங்க. இன்னொரு அக்யூஸ் சார் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் எல்லா அக்யூஸும் அரெஸ்ட் பண்ணேன் சார்.